வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் 150க்கும் அப்புறம் யமஹா எஃப்ஜி எக்ஸ் உள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு பைக் உள்ள டீட்டெயில் கம்பேரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு வண்டியோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். பல்சர் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்த கம்பரிசன் ரிவியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் அந்த கம்பரிசன் ரிவியூலாம் பார்க்கலாம், மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செம டிசைனே சொல்லலாம், ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படியே வந்து எஃப்ஜி எக்ஸுக்கு வந்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ரெட்ரோ டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசர் டைப்பில் வந்து எஃப்ஜி எக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். எஃப்ஜி வந்து செம்மையாக பண்ணியிருக்கானு சொல்லலாம் யமஹா தரப்பில் வந்து. ஸோ வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பஜாஜ் பல்சர் 150 பார்த்திங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் 2-வால்வ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. அடுத்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்திங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 14 brake horse 8500 rpm, டார்க்னு பார்த்திங்கன்னா 13.2 Nm 6500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து இல்லை கியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இக்னிஷனுக்கு பார்த்திங்கன்னா கிக்கரும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் வந்து தராங்க. இப்போ வர நிறைய பைக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிக்கரே தரதில்லை. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். B6 பார்த்திங்கன்னா கேத்தலைட் கன்வெர்ட்டர், அப்புறம் ஓட்டர் சென்சர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே யமஹா எஃப்ஜி எக்ஸுக்கு வந்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கூலிங் சிஸ்டம் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்திங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 12.4 brake horse 7250 rpm, டார்க்னு பார்த்தீங்கன்னா 13.3 Nm 5500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வண்டியோட கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட வாக் ரவுண்ட் இதெல்லாம் பார்க்கணும்னா மேலே வந்து ஐ கட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இக்னிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெறும் செல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க, கிக்கர் வந்து இதில் வந்து தரல. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கலாம் பல்சரை கம்பேர் பண்ணும்போது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிக்கர் வந்து தரல. ஸோ அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்ப்போம். நம்மளுக்கு வந்து பஜாஜ் பல்சர் 150 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல சஸ்பென்ஷன் சொல்லலாம். பல்சர் சீரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரியலில் பார்த்திங்கன்னா ட்வின் சாக் அப்சர்வ் வித் கேஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவு வந்து நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம், பட் ரியர் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும். அடுத்து அப்படியே எஃப்ஜிக்கு வந்தோம்னா நமக்கு வந்து இதுலேயும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து. ரியரில் பார்த்திங்கன்னா 7-step அட்ஜஸ்டபிள் மோனோ சாக் அப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பல்சரை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஓரளவு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து 7-step நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரியலில் வந்து. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பல்சர் கம்பேர் பண்ணுவோம், எஃப்ஜி எக்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ண டஸ்ட் லப்பர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர் செட்டப் பார்ப்போம். பல்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது. ட்வின் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 section டயர் தராங்க, இதே சிங்கிள் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 100 section டயர் தான் தராங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்வின் டிஸ்கில் வந்து 90 section டயரும், சிங்கிள் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 80 section டயரும் வந்து தராங்க. இது வந்து வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சைஸ் டயரும் வந்து மாறும் நம்மளுக்கு வந்து. அடுத்து பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 280mm டிஸ்க் வந்து ட்வின் டிஸ்க்லேயும், சிங்கிள் டிஸ்கில் பார்த்திங்கன்னா 260mm டிஸ்க் வந்து தராங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து தராங்க. உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் காமன் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் தராங்க. உங்களுக்கு டிஸ்க் சைஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா டயர் சைஸ் மட்டும் தான் மாறும். அதுக்கப்புறம் ட்வின் நமக்கு வந்து ட்வின் டிஸ்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ரியலில் பார்த்திங்கன்னா 230mm டிஸ்க் வந்து தராங்க. இதே ட்ரம்ப் பிரேக் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா 130 section வந்து ட்ரம்ப் பிரேக் வந்து தராங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா வீல் லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து எஃப்ஜி எக்ஸுக்கு வந்தோம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயர் சைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 100x86 டயர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடான டயர்னே சொல்லலாம். பல்சர் கம்பேர் பண்ணவும் கொஞ்சம் பெரிய டயர் வந்து செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது. இதில் பிரேக்கிங் சைஸ் பார்த்திங்கன்னா 282mm வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மெட்டலில் தான் அந்த மக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பில்டு குவாலிட்டினே சொல்லலாம் ஃப்ரண்ட்டில் வைத்து எல்லாமே. அப்படியே வந்து ரியரில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து
146 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கார்னர்லாம் பண்ணும்போது பல்சர் கம்ஃபர்ட் பண்ணும்போது இல்லை கிரிப் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் வந்து ரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படி லைட் செட்டப் வந்தால் நமக்கு வந்து பல்சரில் வந்து இன்னும் அவங்க அதே அலஜனில் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து டிஆர்எல் இருக்கட்டும், ஐபிஎம், லோபிஎம் எல்லாமே வந்து அலஜனில் தான் இருக்குது. இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அலஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் இன்னுமே அவங்க ஆலேஜனில் தான் கண்டினியூ பண்ணுறேன். ரியரில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த டிப்பிக்கல் பல்சருக்குள்ளான அந்த எல்இடி மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இண்டிகேட்டர் அப்புறம் ஃப்ரண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆலேஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறாங்க பஜாஜுக்கு வந்து, நீங்கள் வந்து ஒரு எல்இடி செட்டப் கொடுங்கன்ட்டு, பட் அவங்க எதுவுமே வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே வந்து எஃப்ஜி எக்ஸுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் இருக்கட்டும், ஐபிஎம், லோபிஎம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா எம்டியில் வர சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து ஆலஜனில் இருக்குது, அதுவும் ஒரு எல்இடி செட்டப் இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக மெலிஸான ஒரு எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. கிராப் ரயிலும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிகேட்டர் மட்டும் எல்இடி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சீட் செட்டப் பார்த்தா பல்சர் வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருவாங்க. கிராப் ரயிலும் நல்ல ஒரு ஹோல்ட் பண்ணிக்கிற அளவு நல்லாவே கொடுத்துருவாங்க. சீட் செட்டப் பார்த்தா நல்லா ஒய்டான சீட் செட்டப், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா லாங்கான சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கும் சரி ரைட்டருக்கும் சரி உங்களுக்கு சீட் செட்டப் பார்த்தாலே தெரியும் நல்லா லாங் லாங்காக இருக்கும். ரைட்டருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி செம்ம கம்ஃபர்டபுளான சீட்னே சொல்லலாம். பட் அந்த குஷினிங் மட்டும் கொஞ்சம் ஆடாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மூணு பேர் கூட தாராளமாக இந்த பைக்கில் போகலாம். அந்தளவு வந்து சீட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து எஃப்ஜி எக்ஸ் வந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்ரோ டிசைன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீட்னு பார்த்திங்கன்னா ரைட்டருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்னே சொல்லலாம். பட் உங்களுக்கு பல்சரை கம்பேர் பண்ணுற அளவுக்கு லாங்காக இருக்காது. பட் ரைடருக்கும் சரி பிள்ளையனுக்கும் சரி ஒரு ரெண்டு பேர் போகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. அதே நேரத்தில் வந்து கிராப்ரேலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிம்பிளான கிராப்ரேலாக கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் வைஸ் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் குஷனிங் வந்து பல்சர் கம்பேர் பண்ணவும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து பல்சர் கம்பேர் பண்ணவும் நல்லாவே இருக்குது. லாங் ரைடெலாம் போனால் கண்டிப்பாக எஃப்ஜி எக்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் சீட் கம்ஃபர்டபுளில். அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 15 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தந்திருக்காங்க. மைலேஜ் பார்க்கும்போது 45-50 km/h வந்து தாராளமாக தரும். ஸோ நீங்கள் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 700-750 km வந்து தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். அடுத்து எஃப்ஜி எக்ஸில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 10 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி தான் தந்திருக்காங்க. ஸோ இதில் டேங்க் பார்த்தோன்னா ஒரு மஸ்குலரான டேங்க் செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 10 liters தான் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜும் ஒரு 50 வந்து தாராளமாக தரும். பட் இதோட கெப்பாசிட்டி மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 liters மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 litersாக கொடுத்துடலாம். பட்டு நீங்கள் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 500 km வந்து தாராளமாக போகலாம். அப்புறம் வண்டியோட கீ செட்டப் பார்த்தா நார்மல் கீ செட்டப் தான் பல்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆர்பிஎம் மட்டும் அனலாக்லேயும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலையும் கொடுத்துருவாங்க. ஒரு செமி டிஜிட்டல் கன்சோலாக கொடுத்துருவாங்க. ஃபியூல் கேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரிப் இருக்குது, ஓடம் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ கொஞ்சம் சிம்பிளாகவே தான் இருக்கும். அப்புறம் இண்டிகேட்டர் இருக்கும், ஐபிஎம், லோபிஎம், நியூட்ரு ரொம்ப சிம்பிளான கிளஸ்டர் தான் கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பட்டன் இருக்கும், இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்பிஎம் லிமிட்டுக்கு வந்து சைடில் இருக்கும். அப்புறம் இன்ஜின் மால் ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சிம்பிளான கிளஸ்டர்னு சொல்லலாம். அப்படியே எஃப்ஜி எக்ஸுக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இதுலேயும் நார்மல் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வே கீ செட்டப் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் எம்டியில் இருக்க மாதிரி டேங்க்கில் வந்து கீ பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கலாம் சொல்லலாம். பட் சார்ஜர் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். ஃபீச்சர் வைஸ் பார்த்தா பல்சர் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டி வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப் போயிடுச்சுன்னா தண்ணியெலாம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஜியில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரிம்ஸ் தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் அப்புறம் வந்து ஓடோ எல்லாமே டிஜிட்டலில் தான் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ இருக்குது, அப்புறம் ஆவரேஜ் மைலேஜ், அதுக்கப்புறம் பேட்டரி இண்டிகேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரியினா மேலே வந்து ஹை கட் கொடுக்குறேன், ரைட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வாக் அண்ட் ரவுண்ட் வீடியோ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதில் போய் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வண்டியோட கலர் பார்த்தோன்னா நமக்கு வந்து பல்சரில் வந்து ரெட், அப்புறம் சில்வர், அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன்னு மூணு கலர் வேரியன்ட் வந்து வருது.
அதுக்கப்புறம் ட்வின் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இது மாதிரி வந்து சில கலர் வந்து ஆட் ஆகும். அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் வந்து 113,000 ஒரு 118,000 வரைக்கும் வந்து வருது. இதே ட்வின் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 126,000 128,000 வரைக்கும் வந்து வருது. ஸோ ஆண்ட்ராய்ட் சென்னை இது வந்து ப்ரைஸ் வந்து ஷோரூம்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இதே எஃப்ஜி எக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 3 கலர் வேரியன்ட் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்னு 3 கலர் வேரியன்ட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 143,000 ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் ப்ளூடூத் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 146,000 வரைக்கும் வந்து வருது. ஸோ ஒரு 3,000 தான் டிஃப்ரெண்ட் நார்மலுக்கும் அப்புறம் இந்த ப்ளூடூத் வேரியண்ட்டுக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு 3,000 கொடுத்து அதே எடுத்துக்கலாம். ஃபைனலாக வண்டியோட ரைடிங் பொசிஷன் வந்து எப்படி இருக்குது, ரைடிங் கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்குது, லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகாமல் இதெல்லாம் பற்றி வந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு அப்ரைடான பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் வந்து லீன் பண்ணுற மாதிரி இருக்காது, பட் ரொம்ப அப்ரைடாகவும் இருக்காது, ஓரளவு நார்மலான பொசிஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் லாங் ரைடெலாம் போகும்போது பேக் பெயின் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து அந்தளவாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரியர் மட்டும் கொஞ்சம் ஆடாக இருக்குது, ஃப்ரண்ட் வந்து நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து சூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எஃப்ஜி எக்ஸுக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைடான பொசிஷனே சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் ப்ரோனு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து லாங் ரைட்லாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பெயின் எதுவுமே வந்து வராது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பவரும் டார்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல்சர் கம்பேர் பண்ணும்போது எஃப்ஜி எக்ஸில் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த இனிஷியல் டார்க் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் வந்து இனிஷியல் வந்து பல்சர் கம்பேர் பண்ணும்போது எஃப்ஜி எக்ஸில் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு எடுத்தால் கண்டிப்பாக இந்த ரெண்டு பைக்குமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு க்ரூசர் டைப்பில் வேணால் கண்டிப்பாக எஃப்ஜி எக்ஸு போகலாம், இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷாக ஒரு மைலேஜ் தர மாதிரி ஒரு நல்ல பைக்கை வேணால் நீங்கள் வந்து பல்சர் சைடு வந்து போகலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்டும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.